எங்கே பார்த்தாலும் விவசாயிகள் போராட்டம் நீடிக்குது. என்ன போராட்டம் நீடிக்குதுன்னா, போராட்டத்தை நாங்கள் விரும்பி போராடுறோமா? போராட்டத்தை எங்கள் மேலே திணிக்கிறீங்களா? வழிந்து திணிக்கிறீங்க, வலுக்கட்டாயமாக எங்களை திணிக்கிறீங்க. திருவையாறுலாம் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, பெரிய தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் இதை காட்டல, ஆனால் வலையொலியில் தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அரசு அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு தான் பெரிய பெரும்பெரும் ஊடகங்கள் இயங்குது. அதுக்கு அச்சப்பட்டு வலையொலி தொலைக்காட்சியில் பார்த்த யாருமே வந்து பதறாமல் ஒரு துடிக்காமல் யாரும் இருந்திருக்க முடியாது. அரசு வந்து பயிர்களை கொள்ளுதான் நினைக்குது, அது பல கோடி கணக்கான உயிர்களை கொன்ன ஒரு படுகொலை செஞ்சுருக்கு இந்த அரசு. சர்வாதிகாரம்லாம் இதை நான் சொல்ல மாட்டேன், கொடுங்கோன்மை. நீங்கள் ஹிட்லரை சர்வாதிகாரி அதிகாரம்லாம் இதை நான் சொல்ல மாட்டேன், கொடுங்கோன்மை. நீங்கள் ஹிட்லரை சர்வாதிகாரி கொடுங்கோன்மையாளன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அருகதையற்றவர்கள். நீங்கள் பல கோடி கணக்கான உயிர்களை கொலை செஞ்சுருக்கீங்க. பயிர் இல்லைன்னா உயிர் இல்லை, பயிர் இல்லைன்னா வயிறு இல்லை, வயிறு இல்லைனா உயிர் இல்லை. அப்போ நீங்கள் உயிர் கொலை தான் அது. வேளாண் குடிமகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பயிர் என்பது நாங்கள் பாதுகாத்து போற்றி வணங்குகிற எங்கள் உயிர். நீங்கள் இதே கண்டியூரில் வந்து நீங்கள் 40 நாள் இருந்து 50 நாள் வரைக்கும் விளைஞ்ச சம்பா பயிர்களை பொதி விட்டு பறிகிற நிலைமையில், அதை கர்ப்பிணி பெண்களை போல, கர்ப்பிணி பெண்ணை உயிரோடு போச்சு அப்படி இருக்கும், பச்சிலம் குழந்தைகளை அப்படியே உயிரோட குளிக்கல போட்டு மூணு அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயலை இரும்பு கை கொண்டு, பொக்லின் எந்திரம் கொண்டு மண்ணலி போட்டு மூடுறீங்க. இந்த சாலையின் அவசிய தேவையின்னு அறிவார்ந்த பெருமக்கள் ஊடகவியலாளர்கள், நீங்கள் இந்த ஊடகத்தை மறந்துட்டு மனச்சான்றோடு பேசுங்க. இந்த சாலையின் அவசியம் என்ன? சாலை விரிவாக்கங்கிறீங்க, புறவழிச்சாலைங்கிறீங்க. புறவழிச்சாலையில் அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் கொண்டு போகலை? அங்கே தோப்பு வச்சுருக்கிறவெல்லாம் அந்த ஆளும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் நிலம் வச்சுருக்கிறனா உழைக்கும் எளிய மக்களாக இருக்கிறா, அவனுக்கு எந்த அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் இல்லை. நீங்கள் முன்னறிவிப்பு செய்யலை, அறுவடை முடிஞ்ச பிறகு அதை விதைச்சி நடவுக்கு முன்பு சொல்லியிருக்கலாம். அறுவடை முடிஞ்ச பிறகு வேளாண் குடி மக்களை, வேளாண் அமைப்புகளை கூடி பேசி இப்படி ஒரு சாலை அவசியப்படுது அப்படின்னு ஒரு உரிய தொகை, இழப்பீடு கிடையாது, உரிய தொகையை கொடுத்து என் மக்களின் ஒப்புதலோடு நிலத்தை பெற்று நீங்கள் சாலையை போட்டிருந்தா அது வேறு மாதிரியான அணுகுமுறை. எதையுமே கேட்காம, முன்னறிப்பும் இல்லாமல், எந்ததும் சொல்லாமல் என்ன நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு உங்கள் அதிகார திமுறில் நீங்கள் வந்து கொண்டு வந்து போட்டு, 6 கிராமம் இல்லையாப்பா, 6 கிராமம்னா எவ்வளவு, 8000 ஏக்கர், 7 கிலோமீட்டர்னு 8000 ஏக்கர் வருது பாருங்கள். நீங்கள் எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாதிரி வறண்ட மண் இல்லை, 3 போகம் விளையக்கூடிய, சாதாரணமாக 3 போகம் விளையக்கூடிய நஞ்சை நிலம். நீங்கள் தஞ்சாவூர் நல்லா விளைஞ்சா தமிழ்நாட்டுக்கு முழுக்க சோறு இருக்கலாம், தமிழ்நாட்டு நல்லா விளைஞ்சா உலகத்துக்கு சோறு போடலாம்ங்கிறது நம்ம முதுமொழி, நம்ம முன்னோர்கள் உணர்ந்து தெளிந்து சொன்ன சொற்கள். அந்த தஞ்சையை நீங்கள் வந்து இந்த நிலத்தை எடுத்து சாலை போடணும், புறவழி சாலைன்னு போடணுங்கிற அவசியம் இருக்குது. இது காரணம் என்ன? நாங்கள் எங்களுக்கு சாலை விரிவாக்கம் பண்ணி கொடுங்க, சாலை வசதி கொடுங்கன்னு யாராவது, இந்த சாலையை போடாதீங்கன்னு போராடுற நாங்கள் வேளாண்குடி மக்கள், சாலை வசதி வேணும்னு நாங்கள் போராடின ஏதாவது இருக்கா? இல்லை. நாங்கள் கேட்குறதை செய்யாமல் கேட்காத நீங்கள் செய்கிறீங்க, வலுக்கட்டாயமாக செய்கிறீங்க. இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இதன் முதன்மையான காரணம் காவிரி, கொள்ளிடம், இந்த குடமுருட்டி ஆறு, இந்த ஆறுகளிலிருந்து மணலை அள்ளி கொண்டு போய் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வசதிக்காக. இப்போ இந்த முதன்மை சாலையில் கொண்டு வரும்போது லாரிகள் நிறைய வரும்போது பாரவுந்துகள் விபத்து அதிகமாயிருது, 10க்கு மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்துருது. இது மக்கள் மத்தியில் ஒரு எரிச்சலை கொண்டு போவது, போராட்ட குணத்தை தூண்டுதுன்னொடனே இந்த புறவழிச்சாலை இந்த மணலை திருடி கொண்டு போவதற்கு அவசியப்படுது இல்லையா? மக்களின் பயன்பாட்டுக்கான சாலையா? யாராவது ஆட்சியாளர்கள் இதை தொடங்கி வச்ச பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தானே தொடங்கினாரு, அவர் மனச்சான்றோட தம்பி மகேஷ் சொல்லட்டும், மக்களின் பயன்பாட்டுக்கு இந்த பாதை பயன்படுமா? தேவைக்கு பயன்படுதா? மக்களின் பயணத்திற்காக அவர் பயன்பாட்டுக்காக போடப்பட்டதா? மணல் திருட்டுக்காக போடப்பட்டதா? இது எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க? இதே இது நீங்கள் இது எடப்பாடி ஐயா பழனிசாமி ஆட்சியில் போட்டு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்திருந்தால் என்ன பாடுபடுத்திருப்பீங்க? அப்போ கேட்க நாதியற்றவர்கள், எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அரசியல் வலிமை அதிகார வலிமையற்ற எளிய மக்கள்னோடனே என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற திமுறை செஞ்சது தானே இது. இது எப்படி சைத்துக்கிறது? விளைநிலத்தை நீங்கள் தூத்து விட்டு, விளைநிலத்தை மூடி விட்டு நீங்கள் சாலை போட்டுற முடியும், ரோடு போட்டுற முடியும், ஆனால் ரோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் அதை விளைநிலமாக மாற்ற முடியுமான்னு யாராவது வேளாண்குடி மக்களை விடுங்க, கற்றறிந்தவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உருவாக்க முடியும் மறுபடியும் இந்த சாலையை? ஒருவேளை நாங்கள் வரோம், இந்த சாலையை பேத்துட்டு நான் விளைநிலமாக மாற்றி கொடுக்க முடியுமா என் மக்களுக்கு? ஆனால் உறுதியாக ஒரு நாள் செய்வோம், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் சாலை தேவையில்லையே. அது பாருங்கள் ஒரு இது என்ன கொடுமை பாருங்கள். இறங்கி வேலை செய்ய ஆள் வச்சிருக்கீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் உழைப்பில் இருந்து மக்களை வெளியே திட்டா இல்லையா? வட இந்திய வந்து தஞ்சாவூர்ல நாத்து நட்டுக்கிட்டு இருக்கானா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்குன்னு உங்களை அறிவுக்கு எட்டுதா இல்லையா? தெரியுதா இல்லையா?
அவன் நிலத்தையும் வள ஆக்கிரமிப்பான்னு அதி அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் ஆக்கிரமிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த தொலைநோக்குடால நீங்கள் எப்படி தலைவராக இருந்த நாட்டை ஆள்றீங்க? எப்படி ஆள்றீங்க? உழைப்பில் இருந்த மக்கள் வெளியே திட்டு பட்ஜெட் போட்டால் பயிர் விளையுமா? நிலத்தில் உழைக்க, பயிரை நட, நாத்தை நட, அதுக்கு பம்மாத்து பராமரிப்பு செய்ய, அதுக்கு உரமிட, அதுக்கு களைபறிக்க ஆள் வேணும்ல? அப்போ இது ஒரு ஏமாற்று, ஒரு வெற்று திட்டம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதா இல்லையா? இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக அரசு, இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக அரசு இதுவரைக்கும் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யலையே. அதிகாரத்துக்கு வரலைனாலும் தனியா நிதிநிலை அறிக்கை செய்தது எங்க ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் எங்க ஐயா ராமதாஸ். அதுக்கு பிறகு தனியா நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தது, எப்படி பட்ஜெட் வரணும்னு போட்டது நாங்க. ஆனா நீங்க இவ்வளவால ஆட்சி செய்து இப்பதான் அதிகாரத்துக்கு வரும்போது நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு புதுசா ஆட்சிக்கு வந்தது மாதிரி நீங்க தனி நிதிநிலை அறிக்கை போடுறீங்க. பயன் என்னங்கிறேன். விளைஞ்சி பொதிஞ்சி பொதிஞ்சு பொதியோடு இருக்க பறிய போற நெல்லை மூடி மண்ணை கொட்டி பாதையை போடுற நீங்க பட்ஜெட் போட்டு என்ன பயன் வரப்போகுது? இது குலகார செயல், கொடும் பாதக செயல். இது இதை வந்து இது கொடுங்கோன்மை. இது பல கோடிக்கணக்கான உயிரை கொண்ட கொலைகாரர்கள் இவர்கள், படுகொலையாளர்கள், ராஜபக்சே விட படுகொலையாளர்கள். எனக்கு நிறைய போராட்டம் பாருங்க. நேற்று போராடிருக்கேன், இன்னைக்கு போய் கிருஷ்ணகிரியில் நாளைக்கு போராட போறேன்னா அப்ப தொடர்ச்சியா போராடிருக்கேன், திருப்பி வருவேன். நீ அவர்கிட்ட கேளு, நான் மானங்கிட்ட தான் கேட்குறேன் பதில் எங்கே இருக்கு. இப்போ இப்படி பார்ப்போம், பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு நிதி இல்லை, பழைய மாணவர்கள்ட்ட நிதி படைத்தவர்கள்ட்ட மக்கள்கிட்ட கேட்குறீங்க, காசை கொடுக்குறோம். அது நீ சொல்கிறது சமாதி கட்டுறதுக்கு 39 கோடி, பேனாவுக்கு 83 அடியில் பேனா கட்டுறதுக்கு எத்தனை கோடிலாம் அது அப்புறம் பேசுவோம். காசு வாங்குறீங்கள்ல, பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் கீழே தானே பள்ளி நிர்வாகம் இருக்குது, அதுக்கிட்ட கொடுத்து கட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை? ஏன் டிவிஎஸ் வேணு சீனிவாசன்கிட்ட கொடுக்குறீங்க? அவர் ஏற்கனவே கோயில் நிர்வாகத்துக்கு போய் ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்து கோயில் புனரமைப்புன்னு பல கோடிகளை கொள்ளையடித்து கோயில் சிலைகளை பூரா திருடி வைத்தது அவர் தானே வழக்கு இருக்குது. இப்போ இதுக்கு இதை கொடுக்குற அது புதிய கல்விக் கொள்கையில் வருது. பள்ளி கல்லூரி கல்வி இருக்குல்ல, பள்ளிக்கூடங்களையும் தனியார் மயப்படுத்தணும்ட்டு அதில் இவர்கிட்ட கொடுத்தா இவர் என்ன செய்வார்? ஏன் இத்தனை மக்கள், இத்தனை கோடி மக்களாக நிறுவப்பட்ட அரசால் முடியாது, ஒரு தனி மனிதன் வேணு சீனிவாசனால் எப்படி முடியும்? நீ அவர்கிட்ட காசை கொடுக்குற? மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் 1 லட்சம் ரூபாயை அவர் மாவட்டத்தில் அவர் தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை சீரமைக்க மந்திரி அவர் கொண்டு போய் காசு 1 லட்சம் ரூபாயை வேணு சீனிவாசன் கொடுக்குறாரு. நான் எங்கள் ஊர் அரணையூரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, நம்ம படித்த பள்ளிக்கூடம் பெருந்தளவு காமராஜர் இருந்தது, அது பாலடைஞ்சு போயிடுச்சு, தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு மட்டும் வச்சுருந்தாங்க. அதை எங்கள் ஊர் பொதுமக்கள் பெரியவர்களாக வந்து புனரமைக்கணும், நான் பழைய மாணவன் என்கிட்ட வந்து காசு சாட்டாங்க, நான் 50,000 கொடுத்தேன், பத்தலைன்னா கேளுங்கன்னு நாங்கள் புனரமைச்சு வச்சுருக்கோம். அதுக்கு 70 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க இந்த இதில், அதை புனரமைக்க 70. எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் 4 சுவர் தம்பி, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு, அதில் என்ன 70 லட்சம் ரூபாய்க்கு என்னடா பண்ணுவீங்க? அதுதான் போராடுற விவசாயிகள். அப்போ இதுவும் இதை முடிச்சுக்கிறேன், இது எவ்வளோ பெரிய இது பாருங்கள், அயோக்கியத்தனம்னு பாருங்கள். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கே, உனக்கு இருக்கிற கேள்வி எல்லாருக்கும் வரணும், கேள்வி கேட்டு ஓட்டை அங்கே போட்டு அப்புறம் ரோட்டில் என்ன நிறுத்தக்கூடாது, புரியுதா? போராடுற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல முடியும்? தொடர்ந்து போராடுங்க, நீங்கள் நில்லுங்க, நிலையெல்லாம் நான் உங்கள் மயங்க நிற்பேன், எப்பவும் கூட இருப்பேன். இது எப்போவுமே நான் வந்து இந்த போராட்டங்களை வந்து இது வேளாண்மை வேளாண்குடி மக்கள் போராட்டம், அது மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், இது போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், வாத்தியார் போராட்டம்னு நினைக்கிறதில்ல. என் போராட்டம் என் இனத்தின் போராட்டம், இது என் மக்களின் போராட்டம். அதனால தான் இதை இதை வந்து இதில் வந்து உயிர் கொடுத்து நிற்கிறோம். இருங்க அந்த இது பாருங்கள், இப்போ அந்த திருமண்டக்குடி அண்டக்குடியில் அந்த பாபநாசன் தாலுகாவில் அந்த ஆரூரான் அந்த சர்க்கரை ஆலையில் வந்து 13,000 கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 450 கோடி அவருடைய பணம் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது. அது அந்த ஆலை அவசர அவசரமாக இந்த இந்த சாராய ஆலைகளுக்கு இது எடுக்கிறதுக்காக 150 கோடி கலாச எடுக்கிறது 150 கோடிக்கு அது ஐயா ஜெகத்ரட்சன் வாங்கிட்டாருன்னு, ஏன்னா அவர் சாராய ஆலை வச்சுருக்காருல்ல, ஏலம் விட்டு 150 கோடிக்கு எடுத்துட்டாங்க. ஆனால் என் விவசாயி கொடுக்க வேண்டிய 450 கோடி இருக்குது. அரசு தலை 450 கோடி என் வேளாண்குடி மக்களுக்கு கிடைக்கும்படி செய்யணும், இல்லைன்னா அதுக்கு நாங்கள் போராடணும். விவசாயிகள் பேர்ல ஒரு ஊனமுற்றவன் பேர்ல நிலமே இல்லாதவன் வீடு பொறுமை அவன் பேர்ல கடன் வாங்கிருக்கான், கடன் 25 லட்சம் வாங்கிருக்காங்க, மொத்தம் 300 கோடி ரூபாய் கடன் மட்டும் வாங்கிருக்காங்க. விவசாயி கடனுக்கு போய் பார்த்தா அந்த நாங்க வங்கி கடன் தெரியாம கடன் வாங்கி கடனே வாங்காத ஒருத்தருக்கு வங்கி கடன்ல 300 கோடி கடன் பேர்ல வாங்கி எடுத்துட்டாங்க. இப்ப தெரியுதா கடன்காரன் நாங்க? இப்ப தெரியுதா திராவிடர்கள் எல்லாம் திருடர்கள் சொன்னதை நீங்க கேட்க நம்ப மாட்டேன்ட்டீங்க. திராவிடம் என்பதே திருட்டு, திராவிட முன்னேற்றம் என்பதே திருடர்கள் முன்னேற்றம் தான். இதுக்கு சான்றுகள்லாம் நாங்கள் சொல்லணும், ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கணுமா? ஆர்டிஓ பேச்சுவார்த்தையில் ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த பயிர்
விளையட்டும் அதுக்கு பிறகு ரோடு போடுவோம்னு ஆர்டிஓ சொல்லியிருக்காங்க. நீ வந்து போடு, நான் இருக்கேன், போட்டு பாப்போம். வயல்ல தான் போடலாம். இருங்க, தென்னை மரம் இருங்க, நீங்க பேசாதீங்க. மீண்டும் ரோடு போட வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து நின்னு தடுப்பேன்.